எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாழ்க வளத்துடன், நல்லதே நினைங்கள் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். தமிழ் வருடத்தின் முதல் அமாவாசை சனிக்கிழமையில் வருகிறது. இதை கண்டிப்பாக செய்யுங்கள். முன்னோர்கள் ஆசி முழுவதுமாக கிடைத்து குடும்பம் நல்ல செல்வ செழிப்புடன் வளரும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா, அது என்னன்னு பார்க்கலாம். இப்போது நாளைக்கு அமாவாசை. நிறைய பேர் இந்த அமாவாசையில் டவுட்டு கேட்குறீங்க, நான் எனக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சுமா, பெண்கள் கேட்குறீங்க இதை, நான் திருமணம் ஆயிடுச்சு எனக்கு அப்பா அம்மா இல்லை, இல்லை அம்மா இல்லை, அம்மா மட்டும் இல்லை, இல்லை அப்பா மட்டும் இல்லை, நான் வந்து அமாவாசைக்கு சாமி கும்பிடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா கணவன் வீட்டுக்கு போயிட்ட பிற்பாடு நான் இதை வணங்கிட்டு வர தாராளமாக வணங்கலாம். உங்கள் அம்மா அப்பாவை நினச்சி நீங்கள் அவங்க வந்து அவங்க வீட்டில் மாமியார் மாமனார் இருக்கிறாங்கன்னா அவங்க சொல்லு உங்களுடைய மாமியார் மாமனார் இருக்கிறாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க தான், எங்களுக்கு அமாவாசை படைக்கிற பழக்கம் இல்லை, நீங்கள் வந்து இதை செய்யாதீங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு பொடி சாதம், உங்களால் முடிஞ்சோ அது உங்களால் முடியும் சாப்பிட்றதுக்கு முடியும், காலைல எழுந்து தலை குளிச்சுக்கோங்க, ஒரு பிடி சாதம் எடுத்துகிட்டு போய் காக்கைக்கு வையுங்கள். காக்கைக்கு வைக்கும் பொழுது அந்த காக்கை அதை சாப்பிடும்போது எனக்கு தெரிஞ்சு காலையில் ஒரு 9:30 அந்த அமாவாசை கும்பிட்டுணும். இதை கும்பிட்டுனா நம்மளுக்கு காக்கை எங்கே இருந்தாலும் வந்துடும். அந்த அமாவாசை மட்டும் காக்கை வரமாட்டுதுமான்னு சொல்கிறீங்களுக்கு இது நான் சொல்கிறேன். 10:11 சாமி கும்பிட்டுருங்க. அடுத்தது என்னென்னா அவங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மட்டும் இல்லை எல்லாருமே இதை செய்யலாம், அமாவாசை கும்பிடுறவங்க அத்தனை பேருமே இதை செய்யலாம். பொதுவாக வீட்டில் தண்ணி தெளித்து கோலம் போடக்கூடாது நாளைக்கு, அது மட்டும் மெயினாக பார்த்துக்கோங்க. கோலம் போட்டால் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வாசப்படியை பார்த்துட்டு இவங்க நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னுட்டு அந்த கோலத்தை பார்த்துட்டு திரும்ப போயிடுவாங்கன்னு ஒரு ஐதீகம். வாசல் படியில் மஞ்சள் குங்குமம் வைக்கலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க, தாராளமாக வைக்கலாம். மஞ்சள் குங்குமம்ன்றது அமாவாசைக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. மஞ்சள் குங்குமம் வாசப்படியில் வைக்கலாம், பூ வைக்கலாம், விளக்குக்கு பூ வைக்கலாம், சாமிக்கு பூ வைக்கலாம், இதெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்கள் மாமியார் மாமனாருக்காக நீங்கள் சாமி கும்பிடலாம், நல்லது நடக்கும் உங்கள் வீட்டுக்கு, எந்த ஒரு தவறும் வந்துடாது, நீங்கள் அதுக்காக எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. எனக்கு எங்கள் வீட்டுக்காரோடைய அப்பா அம்மா தானே, அவங்களுக்கு நான் கும்பிடலாமா, தாராளமாக வணங்கலாம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா பூஜை அறையில் வணங்கி விட்டு தான் நம்மளுடைய படத்துக்கு முன்னோர்கள் படத்துக்கு வணங்கணும், ஓகேங்களா. நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது, அது வரை டவுட்டு கேட்குறாங்க பிள்ளைங்க. என்ன கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு முன்னோர்களுக்கு படைக்கணுமான்னு கேட்குறாங்க. அப்படி கிடையாது, முதல்ல பூஜை அறையில் நைவேத்தியம் சாப்பாடு என்ன செய்கிறீங்களோ அதை பூஜை அறையிலையும் வச்சுட்டு அவங்களுக்கு இறந்த ஒரு படத்து முன்னாடி வச்சுட்டு அதுலேருந்து இறந்த படத்துக்கு முன்னாடி வைக்கிறீங்கள அந்த சாதத்தை எடுத்துகிட்டு போய் தான் காக்கைக்கு வைக்கணும். சரி, இதை செஞ்சிடறோம். அடுத்து என்ன செஞ்சால் செல்வ வளம் கொழிக்கும், நம்மளுக்கு பன்மடங்கு பணம் பெருகும்னு பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை இருக்கு இல்லைங்களா, அந்த அகத்திக்கீரையை வாங்கி பசுவுக்கு கொடுங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட அகத்திக்கீரை கிடைக்கலம்மா, நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், இல்லை வெளியூரில் இருக்கேன், எனக்கு அங்கே அகத்திக்கீரை கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்க வாழைப்பழமாவது வாங்கி பசுவுக்கு தானம் கொடுங்கள். பசு வந்து இந்த பழத்தை சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு நல்லது என முக்கோடி முப்பது தேவர்கள் முப்பது முக்கோடி தேவர்கள் அங்கே வசிக்கிறாங்க பசுவோட அந்த உடல் ஃபுல்லும். அதே மாதிரி முடிஞ்சால் வால் பக்கம் தொட்டி கும்பிடுங்க, ஆனால் அது முற்றமாடா என்னான்னு பார்த்து கவனமாக செய்யுங்க அதை மட்டும், ஓகேங்களா. உங்களால் முடிஞ்சதுன்னா மஞ்சள் குங்குமம் வைங்க பசுவுக்கு, ரொம்ப நல்லது. நாளை தினத்தில் இதெல்லாம் நீங்கள் பசுவுக்கு செய்யும்பொழுது உங்கள் வீடு நல்ல ஒரு செல்வ செழிப்புடன் இருக்கும். ரெண்டாவது, யாருக்காவது ஒரு அன்னதானம் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு. முடிஞ்சால் வீட்டில் சமைச்சு கொண்டு போய் கூட கொடுக்கலாம், தவறு கிடையாது. அப்படி சப்போஸ் என்னால் வீட்டில் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க வெளியில் வாங்கி கூட இது அன்னதானத்தை கொடுங்க. அன்னதானம் கொடுக்கும்பொழுது அவங்க வயிறு நிறையும், கேட்டுட்டு வாங்கி கொடுங்க. உங்களுக்கு என்ன வேணும் என்ன சாப்பிட போகிறீங்கன்னு கேட்டுட்டு அந்த சாப்பாடை வாங்கி கொடுங்களேன். நிஜமாக சொல்கிறேன், உங்கள் வீடு நல்ல செல்வ செழிப்புக்கு போகும். அதேமாதிரி வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அவங்களுக்கு முன்னோர்களுக்கு ஒரு பிடி சாதம் காக்கைக்கு வச்சிங்கன்னா உங்களுடைய குடும்பம் நல்ல மேல்நிலைக்கு சென்று கொண்டிருக்கும். இதை தவறாமல் செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு. எங்கள் வீட்டில் பழக்கம் இல்லைம்மா, நாங்கள் அமாவாசை கும்பிட மாட்டோம், அதனால் தவறு இல்லை. ஒரு பிடி சாதத்தை எடுத்துமே காக்கைக்கு வைங்களா நாளைய தினத்தில், நல்லதே நடக்கும். விவசாயி இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.